அது வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணும்போது நான் சொன்னாங்க ரெண்டு சைடு வந்து கிட்னில கல்லு இருக்கு, அந்த கல்லு வந்து நார்மலா வெளியே வராது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ரெண்டு சைடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதை ஏத்துக்கல. நான் ஒரு ஒரு வாட்டி வரும்போது வார வார தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை வந்து நான் பண்ணி இதுதான் மருந்தா இருக்கு, நான் இதை குடிக்கும் போது இது தன்னால வெளியில வந்து எந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி இது இருக்கணும்னு சொன்னாலோ அந்த டாக்டர் சொல்றதுக்கு எப்படி இது தன்னால வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேட்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி தண்ணீரை பயன்படுத்தி நான் ஒவ்வொரு வாரமும் குடிக்கும் பொழுது எனக்கு ஃபீல் ஆச்சு, தேவையா நான் இங்க இருந்து நான் வெளியே போகும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்துல என்னாச்சு எனக்கு முன்பாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, அது என்னாச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ளே வந்து அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. இப்ப லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் ஸ்கேன் பண்ணிருந்தேன், அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வலி இருந்துட்டே இருந்தது. 3 வருஷம் கிட்ட ஆகும் போது இன்னமும் வலி சரியாகாம இருக்குது. போன வாரம் முழுக்க எனக்கு வலியா தான் இருந்தது. இந்த பிரேயர் பண்ண தண்ணி குடிச்ச வரைக்கும் எனக்கு வலியே இல்லை, சுத்தமா அந்த வலியே இல்லை. இந்த அடிவயில தான் எனக்கு எல்லாமே உள்ள ஏதோ ஆகுதோ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்படின்னு பயம் இருந்தது, ரொம்ப வீக்கமா இருந்தது. எதுவுமே இல்லை. 3 வருஷம் இந்த வலியாக இருந்தது. இந்த தண்ணீரால ஆசை எப்படியா இருந்தது? தண்ணீர் ஆசை எந்த விசுவாச தண்ணீர் பயன்படுத்தணும்? பிரேயர் பண்ணிதான் நஷ்டம் குடிச்சேன். நீ இந்த வலி இருக்கக்கூடாது, உங்களுக்குல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, நான் எதுவுமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், பக்கத்துல இருந்து நான் போக மாட்டேன், நான் இன்னும் இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாது, நான் தண்ணி குடிக்கும் போது எனக்கு குணமாகுது வேணும் அப்படின்னு. குணமாக நடந்ததா வலி இல்லையா? சொல்லியா இல்லையா? நீங்கள் கேட்ட இந்த சாட்சிகள் நம்முடைய கிளை சபையிலே அபிஷேகத்தினுடைய அதிசயத்தின் ஒரு துளி தண்ணீர். நாங்கள் கொண்டு வந்த தண்ணீர்ல விடப்பட்டு அதை விசுவாசத்தினால் வருகின்ற மக்கள் அனுபவித்த சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். நண்பர்களே, நம்முடைய சபைகள் எல்லா இடங்களிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த விசேஷமான அற்புதத்தின் கூட்டம் நடைபெறுகிறது. விசுவாசத்தோடு வாருங்கள். வசனம் சொல்வதை போல விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். அதுதான் நீங்கள் பார்த்தது, இன்னும் பார்க்க போகிறீர்கள். இந்த நேரத்திலே நான் விசேஷமாய் உங்கள் எல்லோருக்கும் வரவேற்பு கொடுக்கிறேன். நீங்களும் ஒரு பாட்டில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்காக காலை 9:30 June 2 நீங்கள் எங்களோடு கூட இணையும்படி. நீங்களும் இதே அற்புதத்தை உங்கள் உடம்பில் அனுபவிக்க முடியும். கண்டிப்பாய் நீங்கள் அவர் வார்த்தையை விசுவாசப்பட்டு, காரணம் அவர் வார்த்தையை ஒருத்தர் விசுவாசிக்குமோ, அவர் வார்த்தையை ஒருத்தர் நடைமுறைப்படுத்துமோ, வெறும் சரீர ஆரோக்கியம் மாத்திரமல்ல பொருளாதார வாழ்க்கையிலும் அவர் வித்தியாசத்தை பார்க்க முடியும். மல்கியாவிலே அதுதான் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா தீர்க்க தரிசியின் மூலமா தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற ஒருத்தர், தேவனை கனம் பண்ணுகிற ஒருத்தர் அவமானத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதில்லை. ஒருவேளை கடன் பிரச்சனையினால் நீங்க அவமானமான சூழ்நிலையில் இருக்கலாம். இதுவரையும் வேலை இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். நிரந்தர பணி இல்லாத ஒருவராக இருக்கலாம். ஒரு கையில வருகிற வருமானம் இன்னொரு கையிலே வருவதற்குள்ளே மறைந்து போய்விடுகிறது. அதாவது எப்படி பணம் வந்தது, எப்படி பணம் போனது உங்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் எதுவுமே கையில தங்காத நிலை. நீங்கள் மேலும் 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 தரித்திரத்தை நோக்கி செல்கிற ஒருவரா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் வார்த்தையின் மீது உங்கள் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வதன் மூலமாய் ஆபிரகாமை போல் நீங்க உங்க பொருளாதாரத்தை வித்தியாசம் பார்க்க முடியும். இதோ இந்த சாட்சி உங்கள் விசுவாசத்தை விழிப்படைய செய்யும்படியா. மஞ்சுளா, நான் பொருளாதார வாழ்க்கையில அழிக்கப்பட்ட நபரா தான் இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி துணி கடையில வேலை செஞ்சிருந்தேன்.
என் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 8000 ரூபாய் தான், 12 மணி நேரம். என்னால் வந்து என் தனிப்பட்ட வாழ்க்கையினால என்னால் பார்த்துக்க முடியாது, வீட்டில் போயிட்டு குடும்பத்தோட நேரத்தை வந்து செலவிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதுக்கடுத்தது ஆலயத்துக்கு போன பிற்பாடு தசம பாகத்தை பற்றி நான் கற்றுக்கினேன், உண்மைத்தன்மையாக இருக்கிறத பற்றி கற்றுக்கினேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு டீ வியாபாரம் பண்ணணும்னு. நான் அதுக்கடுத்தது வந்து தேவன் சொன்னாருன்னா உடனேலாம் நான் வந்து டீ வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கல. யோசித்த என்னடா டீ வியாபாரம், நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு தானே போயிருந்தோம், இப்போ எப்படி நம்ம டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, எனக்கு வந்து டீ கூட போட தெரியாது, எப்படி டீ போடுறது கூட தெரியாது, நம்ம எப்படி டீ வியாபாரத்தை வந்து பண்ணலாம்னு யோசித்தேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் வந்து டீ வியாபாரம் பண்ண போகிறேன், இதோட நான் வேலைக்கெல்லாம் போகிறதா இல்லைம்மான்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது, நீ அதெல்லாம் போட தேவையில்ல, நீ வேலைக்கே போன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் வந்து யோசித்தேன், இல்லை தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நம்ம பண்ணணும், டீ வியாபாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், அம்மா அம்மா எனக்கு வந்து டீ மட்டும் போட்டு கொடுக்குறியாம்மா, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் போட முடியும், பரவாயில்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்தேன் நீ போட்டு கொடு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு. ஆனாலும் நான் அப்போ வந்து டீ வியாபாரம் பண்ண சொல்ல என்கிட்ட வந்து நான் சைக்கிள் கூட இல்லை, நான் போய் டிவி எப்படி போய் விற்கிறது, நடந்தே தான் போய் டிவி வித்துட்டு வந்தேனே. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் நடந்தே தான் போய் டிவி வித்தேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிள்லையாவது போயிட்டு டிவி விற்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு டிவி வித்துருந்தேன். ஆனாலும் சைக்கிளில் போய் விற்க சொல்ல கூட பல மக்கள் என்னை பார்த்தீங்கன்னா, நீ வேலைக்கு தானே போயிருந்த, துணிக்கடையில் வேலை செஞ்சது, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அங்கே போமாடுற, துணி கடைக்கு வேலைக்கு போகலால, ஒரு பொம்பளை பொண்ணாக இருந்துன்னு அசிங்கன்றது என்னன்னு தெரியாது அவனுக்கு, ரோட்டில் போய் டிவி வித்துன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் டீ விற்க போகிறேன், அவங்க எது பேசினாலும் பரவாயில்ல. எங்கள் குடும்பத்தாரும் சொன்னாங்க, என்ன இந்த பொண்ணு பொம்பளை பொண்ணாக இருந்து, எல்லாருமே வந்து எங்கள் குடும்பத்தார்கிட்ட கூட சொன்னாங்க, என்ன ஒரு பொட்டை பொண்ணு வச்சுன்னு இப்படி போயிட்டு நீங்கள் போய் டீ விற்க சொல்கிறீங்களே, அசிங்கம் இல்லையான்னு. அது எங்கே கேட்குது, அது போய் டீ விற்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்கள் வீட்லேயே என்னை போட்டு சண்டைப்பட்டாங்க என் கூட. அப்போ கூட நான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை, தேவன் சொல்லியிருக்காரு எதுக்காக சொன்னாருன்னு சொன்னேன். நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நான் டீ விற்க போனேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிளில் போயும் பல பிரச்சனை, நான் போகிற வழியிலேயே வந்து டீ வந்து நான் சைக்கிளில் ஓட்டின்னு போக சொல்ல சரியா கட்டத்துல என்னான்னு டீ ஓப்பன் ஆகி திறந்து கீழே ஊற்றிக்கும், இல்லைன்னா கீழே டப்பாவோட அப்படியே டீ கேனோட கீழே சாஞ்சிக்கும். வீட்டில் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் செய்கிற, உனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, செட் ஆகாது, உனக்கு எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி போய் கார்ஃபுல்லாக போய் டீ விற்றுட்டு வரணும், அதெல்லாம் உனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, நீ அங்கெல்லாம் போவாதன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும், தேவன் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, நம்ம செய்யணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு யோசனை கொடுத்தாரு வண்டி வாங்கணும்னு. அப்புறம் நான் யோசித்தேன், வண்டியே எனக்கு ஓட்ட தெரியாது, நான் வண்டி வாங்கி என்ன பண்ண போறேன். ஆனாலும் தேவன் வந்து சொன்னாரு, நீ வண்டி வாங்கி வண்டியில் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ண, நான் வந்து தேவன்கிட்ட ஜபம் பண்ணேன், வீட்லேயும் போய் சொன்னாம்மா நான் வண்டி வாங்க போகிறேன், வீட்லேயும் சொன்னாங்க வண்டியே உனக்கு ஓட தெரியல, சைக்கிளே சரியாக ஓட தெரியலன்னு, டிவி ஊற்றிட்டு கீழெல்லாம் ஊற்றிட்டு வர, சரியாகவே டிவி விற்றுட்டு வீட்டுக்கு வர மாதிரி கீழே ஊற்றிக்கிச்சு சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லியும் வந்து சொல்கிறேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு, நீ எப்படி பைக்கில் ஓட்டுவ வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் முடிவு பண்ணேன், தேவன் சொல்லியிருக்காரு நம்ம பைக் வாங்கணும், தேவன் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சார் பைக் வாங்கிறதுக்கு. பைக்கே உண்மையாக எனக்கு ஓட்டவே தெரியாது, எப்படி ஓட்டணும், சைக்கிள் வேணால் ஓட்டுவேன், ஆனால் நான் வந்து ஒரே நாளில் ஒரு நாள் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க, ஆனால் நான் இப்போ பைக் ஓட்டி கத்துக்கினேன், இப்போ பைக்ல தான் டீ வியாபாரம் பண்றேன், என் டீ வியாபாரம் வந்து ஆசீர்வாதமா இருக்கு, தேவன் வந்து என்னுடைய பண வாழ்க்கையை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா நான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் ஆசீர்வாதமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 8000 ரூபாய் தான் சம்பளம், இப்போ வந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்யறேன், என் லாபமே 30,000 சம்பளம் தராரு. ஆனா நான் யோசித்தேன், தேவன் வந்து எதுக்காக வந்து என்ன இந்த வியாபாரம் செய்ய சொன்னாருன்னு நான் யோசித்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் இந்த வியாபாரம் வந்து செய்ய சொன்னாருன்னு. மத்தவங்க முன்னாடி நான் சாட்சியா இருக்கேன், என்னை கேவலமா பேசின மத்தியிலலாம் நான் என்னை வந்து சாட்சியா நிறுத்திருக்காரு தேவன். பண வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து செய்வின பிரச்சனையோட அசுத்தாவி பிரச்சனையோட தான் ஆலயத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாத எங்க அம்மாக்கும் டிபி பிரச்சனை, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தேவன் வந்து எங்களை விடுதலை ஆகினாரு. இப்ப வந்து நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சமாதானமா இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய பரிசுத்தாவி என்னோட இருக்காரு. நான் எப்படி அவரை சோதித்தேனோ அது போல நீங்களும் சோதித்து பாருங்க, தேவன் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்கள். இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்களுக்கு தெல்ல தெளிவாய் புரிந்திருக்கும், நாம் அதிகமாய் விளக்க சொல்ல எதுவும் இல்லை. இந்த வார்த்தை ஒருபோதும் மாறுவது இல்லை மக்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், பயத்திலிருந்து வெளியே வாருங்கள். தவறான முடிவுக்கோ தவறான வழிகாட்டுதலுக்கோ செல்ல வேண்டாம்.
தேவன் வார்த்தை உங்களுக்கு முன்னிருக்கிறது. நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற அழைப்பு, இந்த வார்த்தை எப்படி என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொண்டால், நீங்கள் எந்த பாஷை, எந்த மாநிலம், எந்த இடம், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரோ உங்களுக்கு அடையாளங்கள் கண்டிப்பாய் உண்டு. இதோ இந்த நேரம் நாம் இங்கிருந்து மும்பையை நோக்கி செல்கிறோம். நம்முடைய ஆலை மும்பையிலும் இருக்கிறது. அங்கிருந்து உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு, சிறப்பு செய்தி. நீங்கள் எங்களோடு இணையும்படி நான் விரும்புகிறேன். குட் ஈவினிங் பாஸ்டர் சாம். அங்கிருக்கிற போதகர் இந்த நேரம் நமக்கு ஒரு சிறப்பு வார்த்தை கொடுக்க போகிறார். சாட்சி நீங்கள் கேட்க போகிறீர்கள். வணக்கம் பாஸ்டர். And yes pastor, as you have spoken, I have people here with me who came in the church with their life broken, full of suffering and without any hope of changing. But today they are with me, gonna give their own testimony that once they were with the suffering, but today they have a different life completely. And we will know in a few, they will tell by themselves what God has done in their lives. And definitely, if God wouldn't have done, they wouldn't be here. And those who are watching us right now, from your TV or by any other mean, by YouTube or by your application on your mobile phone, we are here to tell, to prove you that yes, your suffering can be put to an end. You can stop suffering. So let's get to know their story, what happened in their life, what God has done in their lives, so that who you are watching, you can receive the same when you will visit one of our churches there wherever you right now. Mera naam Savitri Arsule hai. Main church mein aane se pehle meri zindagi mein kaafi kuch tha, matlab jaise bimariyan thi, mere pati bimar rehte the, mere bacche bimar rehte the, bahut kuch kalesh tha, jhagda tha. Main meri zindagi mein bahut pareshan ho gayi thi, aise lagta tha ki main apne jeevan mein kuch kar lu. तो एक बार ऐसा मेरे जीवन में आया जब परमेश्वर के लोग मेरे घर तक आ गए, प्रभु के बच्चे मेरे घर तक आए. उन्होंने मुझे कहा कि आप क्यों परेशान रहते, आपकी क्या है समस्या, आप मुझे बताइए. तो मैंने उनको बताया, लेकिन अंदर से मेरा अंदर गुस्सा भी आता था. इतने साल मुझे किसी ने कुछ सपोर्ट नहीं किया, अब ये लोग आके क्या करने वाले हैं, बस खाली चर्च में आओ, चर्च में आओ, ऐसे मैं पीठ पीछे बोलती थी. और फिर एक बार मैं गई, मैं बोले जाके मैं देखूँ. तो फिर मैं लगातार शुक्रवार, बुधवार, संडे ऐसे जाती रही. तो मेरे अंदर जिसके लिए जो गुस्सा था, जो भी अंदर गंदगी थी, मेरे अंदर से निकल गई. लेकिन उसके बाद मैं मजबूत नहीं थी, मैं कमज़ोर थी अंदर से. लेकिन मैं परमेश्वर को इतने दो साल, पाँच साल, छः साल हो गया मेरे को, जैसे जैसे मैं आने लगी तो मैं अंदर से विश्वास में मजबूत बनने लगी. और मैं जान गई कि एक सच्ची खुशी क्या होती है, परमेश्वर के चरणों में होती है, उनका वचन सुनने से. मुझे अंदर से एक मजबूती आ गई. तो मैं अभी लगातार आती हूँ और मुझे आने से बहुत खुशी होती है और मैं अंदर से एकदम खुश हूँ. आज आपके दुख सब कुछ निकल गए और मुझे एक नया जीवन परमेश्वर ने दिया. मैं परमेश्वर का धन्यवाद करता. धनाबाई कांबळे, मी माझा नवरा बीमार होता. मी प्रार्थना केली देवाला कि देवा माझा नवरा चांगला हो दे, मी चेरस मध्ये येऊन मी बाप्तिस्मा घेईन आणि तुमच्या वचनाप्रमाणे वागन आणि तशी वचनाने चालन म्हणून. आता माझा नवरा चांगला झालाय, म्हणजे बसता येत नव्हता, आता बसतय, चालतय, फिरतय, त्याचा प्रॉब्लेम जरा सॉल्व्ह झालाय. आता थोडा कमी झालाय, मला आता बरा आनंद वाटतोय. मी रोज शुक्रवारी येते, बुधवारी येते, रविवारी येते, मला जेव्हा यायला म्हणून म्हणेन तेव्हा मी पळते देवाकडे. येशूला धन्यवाद आहे माझा. मेरा नाम रेखा भदौरिया है. मैं पहले चर्च में नहीं आती थी तो मेरी लाइफ बहुत बेकार थी. मैं बहुत बीमार रहती थी और बहुत तकलीफ में थी. जब से मैंने चर्च में आना शुरू किया, जब से मेरी लाइफ बहुत बहुत बदल गई और मेरे जीवन में जितनी भी दुख तकलीफ परेशानी थी सब दूर हो गई. अब मैं ठीक हूँ, बहुत अच्छी हूँ, अपने बच्चों के साथ में बहुत खुश हूँ. और आज आप दुखी होना आपने बंद कर दिया है. एंड यू सी, मे बी यू डिडंट अंडरस्टैंड अ वर्ड, but what they spoke, they all came with suffering, but today their all suffering is gone, is their past. What their past is, maybe it is your present, but what their present is, it can be your future. All what you need, decide to visit one of our churches near you. And for more information, you can use our helpline number. But those who you are watching us, you have family members here in Mumbai,
we are in Mumbai here, and if you want to help them, you want to help them so that they don't suffer. We are in Vikhroli, in Kailash Industrial Park. We are here in Wing A 207 in Universal. We will be waiting for you. Pastor, thank you very much, and it is over to you now. May God bless you, each one of you. நல்லது பாஸ்டர் சாம், இதே விசுவாசத்திலே கண்டிப்பாய் மக்கள் முன்னோக்கி செல்வதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் பார்த்ததை போல மும்பையிலும் மக்கள் இதே ஆவியில் இருக்கிறார்கள். அங்கேயும் கர்த்தர் சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் நம்முடைய ஆலயம் ஹைதராபாத்திலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த தடையும் ஆண்டவருக்கு இல்லை. இடம், பாஷை எதுவுமே அவருக்கு தடை. ஆனால் உங்கள் விசுவாசம் மட்டும் அவர் வார்த்தையின் மீது வெளிப்படுத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியோடு நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு உங்களை வரவேற்க விரும்புகிறேன். ஒரு விசுவாசத்தின் ஜபத்துல நீங்கள் என்னோடு இணையபடியா. ஆண்டவர் ஒருத்தர் வாழ்க்கையில வரும்போது மக்களே, ஒரு வாழ்க்கை பாதியோ அல்லது முக்கால் பகுதியோ கால் பகுதியோ மாறுவது இல்லை. ஒருவர் வாழ்க்கை தேவன் வார்த்தையின் அடிப்படையில வைக்கப்படும் போது, அதாவது ஒருத்தர் தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாறுகிறது. நிச்சயமாய் உள்ளே வெளியே, அதாவது முதலாவது மாற்றம் உள் ஏற்படுகிறது, உட்பாடு அந்த மாற்றம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இனி அதே பழைய வாழ்க்கை இல்லை, இனி அதே பழைய சூழ்நிலை இல்லை. இந்த 2024 ஐந்து மாதத்தை கடந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். அதாவது சரியா இன்னும் ஒரு நாள்ல கடக்க போகிறோம். ஏன் நீங்கள் எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணைக்க கூடாது? ஏன் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? ஏன் நீங்கள் இந்த சலுகையை பிடித்துக் கொள்ளக்கூடாது? உங்க வாழ்க்கை இனி இதே நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 2 நாள் மட்டுமே இந்த மாதத்தை முடிக்கும்படி, 6வது மாதம் ஜூன் மாதம் புது தொடக்கம். உங்கள் வாழ்க்கை புத்தம் புதிதாய் மாற முடியும். நீங்கள் தேவன் வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் இதோ அதிக அற்புதமான இந்த சாட்சி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான ஒரு விசேஷமான ஜபத்தை நான் செய்யும்படி. எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில் மெத்தை உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்ருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியாக தான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்ன பொறுப்பாளராக போட்டார் பாஸ்டர். சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணம் ஆகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போது தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் வந்து குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்திருந்த ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை, என் வேலை முக்கியம், நான் வேலை செய்யணும், நான் வேலை செய்யணும். நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவன் நான் மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை, நான் சம்பாதிக்கணும், நான் எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும். இதுதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம் நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செடிப்படையிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாவம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது. நான் பார்த்தேன், அவங்க புது கார் புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமல் கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறது பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்ன ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டு இருந்தது, அந்த அளவு கீழே போயிட்டு இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கலை. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை, நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதர் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு, நீ துணையாளர் கூட்டங்களாம் வந்து கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ புதன்கிழமை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு, என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள் பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன், நான் ரொம்ப பெருமையாக போனேன் அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை, நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ள இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகலை, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல, நிறைய செக் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து, அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு சேர், இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன் அந்த சேரை. நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை, ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுகிட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிறேன் சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான் கஞ்சாவா, இந்த கஞ்சாவா, இல்லை இல்லை நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சாவை எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற, இல்லை நீ செய்யக்கூடாது, நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்து அந்த துரும்பு கீழே விழுந்தது, ஆனால் அது ஏற்கனவே கால தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிகிட்டு இருந்தேன், அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்டு கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுது என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது, ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துன்னாற்றமானது இருக்கும், என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு. 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக இப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன் ஃபேபிசோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையில் நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா, என்னாண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்ததே, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையாக நான் படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், அங்கே குடிச்சிட்டு இருந்த அங்கே ஒரு மனுஷன் இருந்தார். அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னு நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடிச்சு கீழே தந்து, நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார், நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன், நான் இன்னைக்கு இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் மூணு போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்டு இருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அங்கே அழத் தொடங்கினேன். சேர் மேலே என் ரெண்டு கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேச முடியும். ஏன்னா அந்த பாஸ்டர் என்ன முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், நான் 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 சாக போகிறேன், நான் நரகத்து போக போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார், இல்லை நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம், இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு, நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி, இங்கே பாருங்க இப்போ இவர் என்ன செய்கிறார். கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து இடம் கண்டுபிடிச்சேன்.
நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறது நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்தவரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும் அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் எதை தேடிட்டு இருக்கேன், நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாறேன். உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன். நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன். தசங்க பாகத்தில் உண்மை தன்மையாக மாறினேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அதனால் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்றைக்கி நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அதனால் ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறேன். நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கைன்னு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கோலப்படலை. ஆனாலும் தேவன் என்னை அந்தளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனைகள், விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துட்டு இருக்கிற ஒருத்தனா தான் நான் நுழையிறேன் நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது. இனிமேலும் மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள், என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையில் தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத இந்த ஜபத்தின் வழியாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் சக்தி சென்று தொடுகிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. காரணம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதிலே எங்களை எல்லோரை விட நீர் மிகுந்த விருப்பம் உள்ளவராக இருப்பீர். எனவேதான் எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுக்கிறீரும், வார்த்தையோடு எங்களை இணைத்துக் கொள்ள முடியும், வார்த்தையின் பிரகாரம் செயல்பட முடியும். இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம், வார்த்தையின்படி அவர் செய்தார். அந்த கீழ்ப்படிதல் அவர் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் கேட்ட இத்தனை சாட்சிகளுடைய ரகசியம் அதுதான். இன்றைக்கு யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல் தன் நம்பிக்கையை வைக்க தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு உறுதியை கொண்டுவார், ஒரு நம்பிக்கை கொண்டுவார். அவர் வாழ்க்கை கண்டிப்பாய் தோல்வியிலே முடியாது, ஏமாற்றத்திலே முடியாது. இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். இதிலிருந்து பருகிறவர்களுக்குள்ளே ஜீவன் பாய்ந்து செல்லட்டும். பணிகள், வியாதிகள், நோய்கள், இருளின் கிரியைகள் நீங்குவர். இந்த நபரையும் இந்த தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால். ஆமே. ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். உங்களுக்குள் தேவனுடைய ஜீவனை குணமாக்குதலை பலனை பெற்றுக்கொள்ளும் மக்கள். நாளை இரவு மீண்டும் இதய நிகழ்ச்சியை உங்களை சந்திக்க போகிறோம். இந்த நேரம் கூட எங்களை தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால், ஆலோசனைகளுக்கோ அல்லது ஜப விண்ணப்பத்தை அர்ப்பணிக்க விரும்பினால், மேலும் விவரங்கள் விளக்கங்கள் தேவையானால் நீங்கள் உடனே செய்யலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு நீங்கள் செய்தி அனுப்பலாம். உங்களுக்காய் உதவ ஒரு ஊழியக்காரர் கண்டிப்பாய் தயாராக இருப்பார். இந்த வாரம் முழுவதும் கடைசி வரை எங்களுடைய நிகழ்ச்சி இணைந்திருங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அவர் வார்த்தையின்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு உயிருள்ள சாட்சியாய் கண்டிப்பாய் மாறப்படும். தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக சென்று வார்த்தை.